டாக்டர், பிரெயினில் கேன்சர் இருக்குது, இல்லாட்டினா வந்துட்டு வேறு பகுதியில் கேன்சர் இருக்குது, அது பிரெயினுக்கு பரவிடுச்சு, அதை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், இல்லை வந்து அந்த பகுதி கதிர்வீச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பிரெயினுக்கு ரேடியேஷன் கொடுக்குறதுல வந்துட்டு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். பிரெயினில் வர கேன்சர் வேறு, வேறு பகுதியில் கேன்சர் வந்து பிரெயினுக்கு பரவுறதுங்கிறத, இது ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. பிரெயினில் கேன்சர் வர்றதுங்கிறது பிரெயின் டிஷ்யூஸ்லேயே வர்றது, அதுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது நல்லது, அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு கதிர்வீச்சு கொடுக்கணும். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் செனாரியோ. நம்ம பிரெயின் கேன்சரை பற்றி பேசும்போது இதை பற்றி பேசும். இப்போது வேறு பகுதியில் கேன்சர் இருக்குது, அதாவது நுரையீரலில், இல்லை மார்பக பகுதியில், இல்லை கர்ப்பப்பையில் இருக்குது, அது வந்து மூளைக்கு பரவிடுச்சு, ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. பிரெயினில் வந்து கீமோதெரப்பி எல்லாம் போகாது, ரேடியேஷன் தான் கொடுக்கணும், இல்லை அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏன் அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்து. நம்ம பிரெயினுக்கும் பிளட்டுக்கும் ஒரு பேரியர் லேயர் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பிளட் பிரெயின் பேர். அந்த பிளட் பிரெயின் பேரியர் இருக்கிறனால நீங்கள் பிளட் வழியாக கொடுக்குற எந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த பிரெயினுக்குள்ளே போகாது. ஸோ பிரெயினில் ஏதாவது ஒரு லீஷன் இருக்குன்னா அதை ஒன்று ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா அந்த பகுதிக்கு ரேடியேஷன் கொடுக்கணும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு 2 டைமென்ஷன் ரேடியேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ பிரெயினுக்கு நோய் போயிடுச்சு, அது ஸ்டேஜ் போகிற, ஸோ பிரெயின் ஃபுல்லாக ரேடியேஷன் கொடுக்கும் அப்படி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, பிரெயினுக்கு நோய் போயிருக்கா அப்பயும் வந்துட்டு அது என்ன சைஸில் இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம 3 டைமென்ஷனல்லையும் 4 டைமென்ஷனல் ரேடியேஷன் தெரப்பியும் வந்துருச்சு. சர்ஜரி பண்ணாமல் கூட நம்ம ரேடியேஷன் வச்சு கூட அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி டாக்டர், இப்போ 4 டைமென்ஷன் ரேடியேஷன் என்ன, அவன் பிரெயினில் நோய் பரவியிருக்கு, ஆனால் அது சில மில்லிமீட்டர் சைஸில் தான் இருக்குது, அதாவது 3 மில்லிமீட்டர், 4 மில்லிமீட்டர், இல்லை 5 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் கீழே தான் இருக்குது, அது ஒரு 2 இல்லை 3 இடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது அப்படின்னா, நம்ம 4 டைமென்ஷன் ரேடியேஷனில் அந்த பகுதிக்கு மட்டும் கரெக்டாக 5 மில்லிமீட்டருக்கு மட்டும்தான் ரேடியேஷன் போகும். அதுக்கு பேர் வந்து ஸ்டீரியோடேட்டிக் ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டீரியோடேட்டிக் ரேடியோ சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு மட்டும் பர்டிகுலராக ரேடியேஷன் நம்மளால் கொடுக்கறதுக்கான 4th டைமென்ஷன் ரேடியேஷனும் இப்போ வந்துருச்சு. இல்லை டாக்டர், கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 4 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டருக்கு இருக்குது, அதை சுற்றி ஒரு வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 2-3 இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை ஆப்ரேட்டும் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற மாரி 4 டைமென்ஷன் ரேடியேஷனும் அதுக்கு பாசிபிள்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன டாக்டர் பண்ணலாம்? அப்போனா நம்ம 2 டைமென்ஷனல் இல்லாமல் 3 டைமென்ஷன் ரேடியேஷனில் போகலாம். 3 டைமென்ஷன் ரேடியேஷன் போகிறதோட அட்வான்டேஜ் என்ன, நம்ம பிரெயினோட ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் உங்களோட மெமரி ஃபங்க்ஷனை பார்க்குது. ஸோ அந்த பகுதியில் நமக்கு லீஷன் இல்லை அப்படின்னா நம்ம 3 டைமென்ஷன் ரேடியேஷன் போகும்போது அந்த ஹிப்போ கேம்பஸை ஸ்பேர் பண்ணிவிட்டு ரேடியேஷன் கொடுக்க முடியும். அப்படி ஸ்பேர் பண்ணிட்டு கொடுக்குறதுனால என்னாகும், நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரீட்டைன் ஆகும், நம்ம பிரெயினில் பரவுகிற கேன்சரையும் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ பிரெயினுக்கு ரேடியேஷன் கொடுத்தா எல்லாமே மறந்து போயிடும், அவங்களுக்கு ஞாபகம் மறதியே எல்லாமே மறந்துடும், ஞாபகம் மறதி வந்துடும், அவங்க வந்துட்டு படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, இப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியான சினாரியோ. இப்போ பிரெயினுக்கு போயிருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சர்ஜரி பண்ண முடியுதா, பண்ணலாம். சர்ஜரி பண்ண முடியல, கொஞ்சம் க்ரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கா, 4th டைமென்ஷனல் ஆர் 4th டைமென்ஷனல் கொடுக்க முடியல அப்படின்னா 3 டைமென்ஷனல் ரேடியேஷனும் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், எங்கேருந்து நோய் வந்துச்சோ அந்த பகுதிக்கான, பிரஸ்ட்னா பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணலாம், லங்கெலாம் லங் கேன்சர் ட்ரீட் பண்ணலாம், அதை ஸ்டில் ட்ரீட் பண்ணி அவங்களோட லைஃபையும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த லைஃப் பீரியடில் இருக்க குவாலிட்டியை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ.